புகழ் அங்கீகாரம் இல்லாதவர்கள் திறமையற்றவர்கள் அல்ல. திறமை நிரந்தரம், புகழ் வரும் போகும், வரும் போகும். அதனால் இது ஏன் எங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், நாங்கள் தான் புகழே அடையலைன்னா, நீங்கள் டெய்லி டெய்லி புகழுக்கு தான் சோஷியல் மீடியாவில் வச்சுன்னு இருக்கீங்க. இது வேறு காலகட்டத்தில் நான் சொன்னால் பலிக்காமையாக இருக்கலாம் இருக்கலாம், பட் இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, எதையோ ஒன்று அனுப்புறீங்க, ஏதோ ஃபார்வேர்டு தான் பாதியம், ஃபார்வேர்டு தான். சொந்தமாக ஒரு பய ஒன்று எழுதுறது கிடையாது, அந்த ஃபார்வேர்டுக்கு அவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷனுக்கு ஏங்கிக்கின்னு இருக்கும். ஃபார்வேர்ட் பண்ணி அப்படி போட்டோன்னே, அப்புறம் இப்படி போட்டோன்னே, பா ஏன் நீ எழுதலையா, அதை நீ ஃபார்வர்ட் தானே, அதெல்லாம் கிடையாது, வந்துடுச்சா புகழ், அந்த விதத்தில் புகழ். அப்போது அந்த கிரேவிங் பெருசாக 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 என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரி பைத்தியமாக போய் முடியும். திறமையை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக புகழை தேடி தேடி ஓடிக்கிட்டோ இருந்தான்னா திறமை அழிஞ்சு போயிடும். அதனால் திறமை நிரந்தரம், புகழ் வரும் போகும், இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நம்ம ஔவை வந்து ஆணை ஆரம்பிக்கும் போதே அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பிக்கிறாங்க, இல்லை அறம் செய்ய விரும்பு, விரும்பு விரும்பு அப்படின்னா ஆசையாக பண்ணு அப்படின்றாங்க. ஏன் விரும்புன்னு சொல்கிறாங்கன்னு நான் யோசித்தேன், ஏன் விரும்பணும், எதுக்கு அறம் செய்ய விரும்பணும், அறம் செய் அப்படி நிறுத்திருக்கலாமே, ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு எனக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தது, ஏன் விரும்பு, ஏன் விரும்பு சொல்கிறாங்கன்னு. நம்மளுக்கு எது மேலேயாவது விருப்பம் இருந்ததுனால தான் அது எண்ணமாக மாறும் இல்லையா. அழகாக ஒரு பொண்ணு போகுது, அது மேலே விருப்பம் வந்தவொன்னே நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருதா, உல்டாவா ஸ்மார்ட்டாக ஒரு பையன் போகிறான், ஏன்னா ஒரு சைடு ஒன்று சொன்னால் சரியாக வராது, இது எண்ணம் வருதா, எண்ணமாக வருது ஃபஸ்ட்டு, அப்புறம் செயலாக மாறுது. அது எங்கே இருக்கீங்க, ஓ படிக்கிறீங்க, ஓ சரி சரி, ஸோ செயலாக மாறுது அது, கரெக்ட் தானே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான், செயல் பழக்கமாக மாறுகிறது, கரெக்டா, பழக்கமாக மாறுகிறது, காஃபி ஷாப் செயல் பழக்கமாக மாறுகிறது, அது எவ்வளவு எவ்வளவு சயின்டிஃபிக்காக யோசிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். அதனால தான் தமிழ்னு ஆரம்பித்தேன், ஆரம்பிக்கும்போது ஒரு அம்மா எழுதி போட்டு போயிட்டாங்க அறம் செய்ய விரும்பு, அவ்வளோதான், அது அது நம்ம அது ஏதோ அறம் செய்ய விரும்பு நம்ம எழுதி ஒன் மார்க் வாங்கிட்டோம் சின்ன வயசில், என்ன சொல்ல வந்தாங்க, ஸோ அது வந்து ஸோ விருப்பம் எண்ணமாக மாறுது, எண்ணம் செயலாக மாறுது, செயல் பழக்கமாக மாறுகிறது, பழக்கம் வழக்கமாக மாறுகிறது. பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஸ்பெல்லிங்கில் மாத்திரம் இல்லை. பழக்கம்னா அந்த மாதிரி அக்கேஷன் வரும்போது உண்டி செய்யறது, எனக்கு அந்த பழக்கம் உண்டியா, வழக்கம்னா பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ பழக்கம் வழக்கமாக மாறும், வழக்கமே நம்மளுடைய குணமாக மாறிவிடும், இதுதான் அந்த பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் அதுதான். நான் திரும்பி சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் தான் எண்ணமாக மாறும், எண்ணம் இருந்தால் தான் செயலாக மாறும், செயல் இருந்தால் தான் பழக்கமாக மாறும், பழக்கம் இருந்தால்தான் வழக்கமாக மாறும், அந்த வழக்கம் நம்மளது குணமாகிவிடும், அதனால் பண்பாகிவிடும், அதனால் அந்த அறத்தை நீ நினச்சா அதுவே உன் குணமாகிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் அறம் செய்ய விரும்பு. நம்ம இப்படியா எக்ஸ்பிளனேஷன் எழுதணும், 54 வயசில் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இனிமேல் திரும்பி போய் எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு எப்படியும். அப்போது ஏன் நீ இதை பற்றி ஆரம்பித்த இன்றைக்கி, எதனா தமிழ் கிளாஸ் எடுக்கிறியான்னு கேட்காதீங்க. நம்மளுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அறங்கள் இருக்குது, பசித்தவனுக்கு சோர் போடுறது, ரோட்டில் அடிப்பட்ட ஒரு நாய்க்கு போய் ஒரு இடத்துல போய் கொண்டு விட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, பணம் இல்லாதவனுக்கு பணம் கொடுக்கறது, ஒரு ஏழைக்கு படிப்புக்காக செலவு கொடுக்கறது, நூற்றுக்கணக்காக அறம் இருக்குது, நிறைய அறம் இருக்குது. ஆனால் இந்த நூற்றாண்டுக்கான முக்கியமான அறம் அப்படின்னு நான் நினைக்கிறது, மனிதனை மனிதனாக பார்ப்பது. ரொம்ப அழுத்து போச்சு எனக்கு, ஜாதி ஐடியாலஜி மதம் அடித்தடி தினம் மனிதனை மனிதனாக பார்க்கறதை நிறுத்திட்டோம் நம்ம கம்ப்ளீட்டாக. அதுக்கு பத்தாதைக்கு சோசியல் மீடியா வேறு வந்துடுச்சு,
இன்னித்துக்கு நம்ம எல்லாமே ஃபோன்லேயே முடிச்சுக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். குரூப்லலாம் இந்த தமாஷா நடக்கும், யாரோ ஒருத்தருக்கு பர்த்டேன்னு போடுவாங்க, அந்த அந்த பர்த்டேன்னு போட்டாலும் அந்த குரூப்பில் இருக்கானான்னு யாருக்குமே தெரியாது. பெஸ்ட் விஷஸ், மே காட் பிளஸ் யூ, ஒரு ஒரு 25 மெசேஜ். அப்புறம் கடைசியில் ஒருத்தன் போடுவான், திஸ் பர்சன் இஸ் நாட் இன் திஸ் குரூப். நடக்குதா? நடக்குது. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் போட்டேன், ஐ எம் ப்ரேயிங் காட் ஃபார் யுவர் ரெக்கவரி, ஐ எம் வெரி வெரி வரிட் அபவுட் யூ. எல்லா மெசேஜும் நேராக போய் ஒரு பய பார்க்க மாட்டான். மெசேஜ் அனுப்பிச்சாலாயா நீ கேட்குற அளவுக்கு ஆகிடும். அவன் நேராக நம்ம கூட பழகிறதுக்கும் மொபைல்லையோ இல்லை வேறு சோஷியல் மீடியாவிலையோ பழகிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான அறம் அப்படின்னு நம்ம கடைபிடிக்க வேண்டியது மனிதனை மனிதனாக பார்ப்பது. இது 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 நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அழிஞ்சு போய்டும். ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்ஸ் எல்லாம் வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம மனிதனை மனிதனாக பார்க்காத வந்து போயிட்டோம்னாக்கா நம்ம எல்லாரும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். ஏன்னா நம்மளுடைய அந்த பகையையே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துன்றோம். இப்போது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஐடியாலஜி பிரகாரமே மெசேஜ் பண்ணீங்கன்னு வைங்க, ஆர் யூடியூப்பில் பார்க்குறீங்க, இதில் நெட்டில் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கினே இருக்கும். அதே கரெக்ட் தானே? நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னாக்கா நீங்கள் அதுவாக மாறிடுவீங்க. அவனுடைய வேலையே அதுதான். அந்த உட்காந்து இருக்கான் பாருங்க, அங்கே ஒருத்தன் கூகுள்லலாம் பயங்கரமான புத்திசாலி, பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். அவங்களாம் தே ரீட் மேன்ஸ் மைண்ட் லைக் தட் அண்ட் தே நோ தட் திஸ் ஃபெலோ வில் சொல்லு விட்டுன்னு பார்த்துட்டு இருப்பாரு, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துக்கினே இருக்கும், மாடல் மாடல் மாடலாக வரும் வரும். உங்களுக்கு எப்படியா தெரியும்னு என்ன கேட்காதீங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா ஏற்கனவே நம்மளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் கூட நம்ம மனிதனை மனிதனாக பார்க்காத ஒரு குணத்தை ஏற்படுத்திக்கலைன்னா, அந்த பண்பை ஏற்படுத்திக்கலைன்னா, அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கலைன்னா, அதை வழக்கமாக ஏற்படுத்திக்கலைன்னா நம்மளுடைய அழிவு ரொம்ப சீக்கிரமாகிடும். இன்றைக்கி எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஜோக்காக இருக்க வழிய ஒரு பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மால் எப்படியுமே கல்யாணன்றது வந்து லைசன்ஸ்க்காக பண்ணுறான்னு நினச்சின்னு அதில் இருக்கிற அந்த மகத்துவமும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமும்லாம் தெரியல. நம்மளுக்கு அது அது இருந்தால் லைசன்ஸ் டு டச் தி உமன் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி பிரமாதமான செக்ஸ் பாட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ you can take one sex bot for one week, you can do whatever you want to do, give it althu poichu adutha sex bot. Indha mari kudumayana oru vishayam onnu nadandittu irukku nu unga ethana perukku theriyunu enak theriyadhu. Appo yerkaname namma vandu womanhood ah vandu discriminate panni asinga paduthi vechikittu irukkom, nammudaiya andha bloated male ego vechikittu. Idhellam vandhadhuna ஒரு ஆணுக்கு பெண்ணை பற்றின அபிப்பிராயம் என்னவா இருக்கும், என்ன மதிப்பான். எனக்கு கல்யாணம்லாம் ஆனாயா, நான் எங்கேயும் போகல, எனக்கு ஏதோ அது. அவங்க பண்ணுறது வந்து ஸ்கின் டெக்ஸ்சர்லேருந்து எல்லாத்தையுமே, இந்த சிலிக்கான் ஸ்கின் டெக்ஸ்சர் புத்தசாலி. ஆனால் அவன் என்ன பண்ணினு இருக்கான் பாருங்கள், பொண்ணை உருவாக்கி ஒரு ஒரு ஃப்ளெஷ் அண்ட் பிளட் இருக்கிற ப்ராஸ்டியூட்டுக்கு பதில் இதை அனுப்புகிறான். அண்ட் ஒரு பர்வர்டட் மேனுடைய மைண்ட்லேருந்து அவன் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனுப்புகிறான். இது நடந்துகிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஹேப்பனிங் ரைட் இன் திஸ் வேர்ல்ட். ஐ எம் நாட் டாக்கிங் சம் இமேஜினரி திங். நீங்கள் வேணும்னா இதை பற்றி படித்து பாருங்கள். போயிட்டு நான் அதை படித்து பார்த்துட்டு பயமாகி போயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் சொல்கிறேன்,
இந்த நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான அறம்னு நான் நினைக்கிறது, மனிதனை மனிதனாக பார்ப்பது. நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு அப்புறம் நடுவில் இந்த மாதிரியான சில த்ரெட்டெல்லாம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு நம்மள்கிட்ட இப்போ. அப்போ அதை என்கவுண்டர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சக மனிதர்களையே மனிதனாக பார்க்கணும்ல, அப்படி இல்லாட்டினா அது அட்வான்டேஜ் எடுத்துக்குமே. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.